ஹலோ மாமிஸ் அண்ட் டேடிஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகளோட ஃபுட் ரிஜெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக குழந்தைகள் வந்து ஃபுட் ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது. அதில் நாம் கவனம் செலுத்தாத விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் ரிஜெக்ஷன்ஸ்க்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்குது. இப்போ குழந்தை வந்து ஃபீவரில் இருக்கும்போதோ, இல்லை ஸ்டொமக் அப்செட், இல்லை அவங்களுக்கு ஃபுட்டில் இருக்க டேஸ்ட் பிடிக்கலன்னா அவங்க ஃபுட் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த ரீசன்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஆக்டிவாக இருக்க குழந்தை வந்து ஃபுட் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பெரும்பாலும் டீத்திங் ஃபேஸில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இந்த டீத்திங் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 4 மாத குழந்தையிலேருந்து 1.5 வயசு குழந்தைகளுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த டீத்திங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆவரேஜாக 7 மந்த் பேபிக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் இதில் ஒரு சில குழந்தைகளுக்கு ரொம்ப லேட்டாகவும் ஆகலாம், ஒரு சில குழந்தைகளுக்கு ஏர்லியாகவுமே வந்து இந்த டீத்திங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பேனிக் ஆக வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஃபேஸ் ஸ்டார்ட் ஆனதும் கீழே இருக்க 2 லோயர் டீத்தும் அப்புறமா மேலே இருக்க 2 டீத்தும் முளைக்கும். ஸோ இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி தான் நமக்கு வந்து ஆர்டராக வந்து பல்லு வந்து வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீத் வந்து நமக்கு 20 டீத் வரும். இந்த கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3 இயர்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ்க்குள்ளே தான் அவங்களோட பெர்மனன்ட் டீத் வந்து வரும். சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுட் ரிஜெக்ஷன்ஸ். நீங்கள் என்ன தான் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டே நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பைட் எடுத்துகிட்டு அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து டீத்திங் ஃபேஸ்க்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் ஸ்லீப். அவங்களோட ஸ்லீப்பிங் ஷெடியூலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். பகல்லையும் தூங்க மாட்டாங்க, நைட்டும் தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நமைச்சலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் எடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு மெயினான சிம்டம்ஸ். வந்து ரொம்ப இரிட்டேட்டபிளான சைல்டாக இருப்பாங்க. எது பண்ணாலும் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ இதுவும் அதோட ஒரு மெயின் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து அதிகமாக வந்து எச்சில் வரும். ஸோ இது வந்து எதனாலனா அந்த கம்ஸ் வந்து அதிக பெயின் எடுத்துக்கிட்டே இருக்கிறனால அதை இது பண்ணுறதுக்காக அந்த வாயிலேருந்து ஜொல்லு வடியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் கம்ஸ். இந்த கம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும், இல்லாட்டி வந்து கொஞ்சம் வீக்கம் கொடுத்த மாதிரி நமக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஃபீவர் வந்து ரொம்ப ஹை ஃபீவராக இருக்காது, மைல்டான டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது வந்து அந்த டீத்திங்னால. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக டீத்திங்கில் இருக்கிற சிம்டம்ஸு. எப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னு பார்த்தீங்களா, ஹை ஃபீவர் இருக்கும், அதாவது அபோவ் 101 டிகிரிக்கு மேலே இருக்க ஃபீவர் அப்படின்னா, இல்லாட்டி வந்து ரேஷஸ் வரும். ஒரு சில குழந்தைகளுக்கு மவுத் சுற்றி வந்து ரேஷஸ் வரும், இல்லாட்டி இந்த சீக் சைடில் வந்து ரேஷஸ் வரும், இல்லாட்டி டைரியா. இந்த 3 சிம்டம்ஸும் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். பிகாஸ் இந்த மாதிரி டீத்திங் ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஹெர்பீஸ்ன்ற வைரஸ் வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த 3 சிம்டம்ஸ் வரும்போது நம்ம டாக்டரை போய் காட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற அவங்க மெடிசின்ஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த வைரஸ்லேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். டீத்திங் ஃபேஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 டேஸ்க்கு வந்து தாராளமாக இப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஃபுட்டை இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. லேக் ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக, அவங்க வந்து நைட்டும் தூங்க மாட்டாங்க, பகல்லையும் தூங்க மாட்டாங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக வந்து அவங்க இருப்பாங்க. ஆல்சோ வந்து இந்த கம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நமைச்சலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த 20 டேஸ் வந்து அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப பேஷன்ஸாகவும் அவங்களுக்கு ரொம்ப வந்து கேரிங்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். ஃபேஸில் இருக்கும்போது குழந்தைக்கு என்ன பண்ணால் வந்து அவங்களுக்கு அந்த நமைச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க காட்டன் கிளாத்தை வந்து லைட்டாக கூல் வாட்டரில் டிப் பண்ணிட்டு அதை வச்சு அவங்களுக்கு இந்த கம்ஸில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நமைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து டீத்தர் யூஸ் பண்ணலாம். வாட்டர் டீத்தர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை கடித்து அதை பிச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நல்லா சாலிட் டீத்தர் அது மாதிரி கொடுத்தீங்க, அதை வந்து கொஞ்சம் லேசாக ஃப்ரீசரில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை கடிக்கும் போது கொஞ்சம் அந்த நமைச்சல் வந்து சரியாகும். பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஜாலை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டீத்திங் ஃபேஸில் இருக்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த ஃபேஸில் இருக்கும்போது குழந்தைகளே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ சிம்டம்ஸ் வந்து காட்டுவாங்க. இப்போ ஏன் குழந்தைய பார்த்தீங்கன்னா அவளுக்கு டீத்திங் ஃபேஸில் இருக்கும்போது நல்லா குழைய வேக வச்ச ஃபுட்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிக்சரில் இருக்க மாதிரி நான் தோசை கொடுத்தா கூடயும் அவள் வந்து அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட விருப்பப்பட்டா, சாதம் நான் சாதாரணமாக கொடுத்தா கூட அதில் தண்ணி வாங்கி ஊற்றி அதை பிசைஞ்சு தான் அவள் சாப்பிடுவாள்.
ஸோ அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம், அவளுக்கு எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் வாட்ரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தான் ஃபுட்டு வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். இது பிளெயின் ரைஸ் இல்லை கீ ரைஸ் இல்லாட்டி ரசம் இல்லாட்டி வந்து தால் ரைஸ் இதெல்லாமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சு அதை நல்லா வந்து மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நிறையாவே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கர்ட் ரைஸும் நம்ம கொடுக்கலாம். கர்ட் ரைஸ் நம்ம நிறையா கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கம்ஸில் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக வாட்டர் ரிச் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். மெயினாக வந்து அவங்களுக்கு கடித்து சாப்பிடாமல் டைரெக்டாக அப்படி முழுங்குற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பனானா வந்து கொடுக்கலாம். பனானா ரொம்பவே பிடிக்கும். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி மஷியாக்கி நல்லா வந்து மேஷ் பண்ணி கொடுத்தாலும் அவங்க அதிகமாகவே அதை சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி அதிக வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே தான் கொடுத்தோம். சம்டைம்ஸ் அதையுமே அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தா. அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து வெண்பொங்கல் செஞ்சு கொடுப்போம். என்கிட்ட அந்த ஒரு பவுடர் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவளுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். கோர்ஸ் அவள் எதுவுமே காலையிலேருந்து எடுக்கவே இல்லை, ஃபுட் எதுவுமே அவள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா அவள் தூங்குறதுக்கு முன்னாடி வேகன் மில்க் வந்து நான் கொடுத்தேன். ஸோ அவளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த டேக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதில் கிடைச்சிரும். ஸோ வேகன் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை போய் மறக்காமல் பாருங்கள். என் பாப்பா வந்து இந்த 20 days வந்து சாப்பிடவே மாட்டா. நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் எல்லாம் மட்டும்தான் நான் கொடுத்தேன். அது தவிர நாங்கள் ஃபேமிலி ஃபுட் நாங்கள் வீட்டில் என்ன எங்களுக்கு சமைப்போமோ அதையும் நாங்கள் கொடுப்போம். பட் ஆப்வியஸ்லி அவள் அதை சாப்பிடவே மாட்டா. அந்த டேஸ்ட் மட்டுமாவது ஒரு வாயாவது அவள் வாயில் வைப்பா அப்படின்றதுக்காக மட்டும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சில குழந்தைகளுக்கு வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி ஃபுட்டு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன க்ளூ வந்து நம்ம கொடுக்குறாங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் சம்டைம்ஸ் அதையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம ரொம்ப பேனிக் ஆகாம நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 days திருப்பி பழைய மாதிரி வந்து பழைய மாதிரின்றதை விட பழைய நல்லாவே இன்னும் சாப்பிடுவாங்க. இந்த டைத்தில் ஃபோர்ஸ் ஃபீடிங் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு மேலே கம்ப்ளீட்டாக வந்து விருப்பமே இல்லாமல் போயிடும். நாளைக்கு இந்த டீச்சிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டை கொடுத்தாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த 15 to 20 days மட்டும் அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சிங் ஃபேஸ் முடிஞ்சதும் ரொம்ப ஃபுட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் டீத்திங் ஃபேஸில் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமே இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.